சார் வணக்கம் வணக்கம். சார். உங்களுக்கு மாரிமுத்து சாரோட ஏற்ப எப்போ சார் உங்களுக்கு கேள்விப்பட்டீங்க? உங்களுக்கு எப்படி சார் தெரிஞ்சது? எனக்கு ஆக்சுவலாக நான் தென்காசிக்கு வந்துட்டேன், எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக ஒரு நண்பர் தான் ஃபோன் பண்ணாரு, என்னால் நம்ப முடியல. ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் 6ஆம் தேதி பொதிகை எக்ஸ்பிரஸ்ல ட்ரெயினில் மீட் பண்ணோம். அப்போ சொன்னாரு, பங்காளி நான் எங்கே இருக்கீங்கன்னா, நான் தென்காசி போக போகிறேன் அப்படின்னு சொன்னேன். நாளைக்கு தென்காசி போவேன்னு சொன்னேன். அப்போ ஒரு 10ஆம் தேதி நான் மறுபடியும் சங்கரன்கோவில் வரேன் தென்காசிக்கு, அப்போ நம்ம சந்திப்போம். அதாவது அந்த எதிர்நீச்சல் சீரியல் பண்றாரு இல்லையா, அதுல ரோல் மாடலா ஒரு நண்பர் இருக்காரு, சொரண்டைன்னு ஒரு ஊர்ல, ஆறுமுகம்னு பேரு. அதுதான் நாங்க இன்ஸ்பிரேஷன் டைரக்டர் எல்லாம் நாங்க நானெல்லாம் போய் அந்த கேரக்டர் மாதிரி பண்ணணும். அதாவது டைரக்டருடைய ஓன் கிரியேஷன் தான் கதையெல்லாம். ரோல் மாடல் அந்த ஆறுமுகம்ங்கிற ஒரு ஆள், அவர் ரொம்ப சவுண்டா பேசுவாரு, கொஞ்சம் டாமினேட்டடா பேசுவார் யாரையுமே. அதனால அந்த கேரக்டர் நம்ம வச்சு அண்ணன் கேரக்டருக்கு பண்ணலாம்னு சொல்லி ஒரு ரோல் மாடல் பண்ணோம். அது இவருக்கு தெரியும், அந்த ஊர் பக்கத்துல இவர் ஷூட்டிங் வந்ததுனால அவரை பார்க்கணும்னு சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், 10th மார்னிங்ல நம்ம வந்து மீட் பண்ணணும், மத்தியானம் வச்சுக்குவோம், நம்ம லஞ்ச் ஒன்னா வச்சுக்கிட்டு அவர் வீட்டுக்கே போயிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு அவரோட பேசிட்டு, தலைவர் அவரோட நான் ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. ஏங்க, உங்க கூட போட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நீங்க அவர் கூட எடுக்கணுங்கிறீங்க. இல்ல இல்ல, அவர் நமக்கு வாழ்க்கையில ஒரு இன்ஸ்பிரேஷன், அந்த கேரக்டர் டச் பண்ண போற நம்ம வாழ்க்கை ரொம்ப சேஞ்ச் ஆயிருந்துச்சுல, ரொம்ப பவரா இருந்துச்சுல, அதனால அந்த அவரை பார்க்கணும், போட்டோ எடுக்கணும்னு சொன்னாரு. ஆனா அந்த கடைசி ஆசை நிறைவேறல, அவர் இன்னைக்குதான் பார்த்தா இன்னைக்கு வர்றேன்னு சொன்னாரு, அவரால் வர முடியல, இறைவன் பக்கம் போயிட்டாரு. எதிர்பாராத ரொம்ப பெரிய ஷாக் மிஷ் ஆயிடுச்சு. அதாவது நீங்க நாளைக்கு அவர் கூட இருக்கிற வேண்டியது இருந்தது இல்ல சார்? நாளைக்கு 10ஆம் தேதி, நாளைக்கு நாளைக்கு நீங்க அவர் கூட இருக்க வேண்டியதா இருந்தது இல்ல சார்? நாளைக்கு 10ஆம் தேதி அப்படிங்கும் போது நாள் முழுக்க நீங்க அவர் கூட இருக்க வேண்டியது, ஆனா இன்னைக்கு இப்படி ஒரு சம்பவம். நீங்க எப்படி சார் ஒரு ஃப்ரெண்டா அத உங்களுக்கு ஏத்துக்க முடியுதா, இல்ல உங்களுக்கு எப்படி சார் இருக்கு உங்க மனநிலை? மனுஷ மனுஷ வாழ்க்கையில எதுவும் எப்பவும் நடக்கும் அப்படிங்கிறது இது பெரிய உதாரணம். அதாவது ஒவ்வொரு நாளும் நாளைக்கு எந்திப்போமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்தோட வாழ வேண்டிய கட்டாயத்துல தான் எல்லாருமே இருக்கிறோம்னு நினைக்கிறேன். இது எப்படி நம்மளால நம்ப முடியுமா? நாளைக்கு வந்து மத்தியானம் லஞ்சுக்கு நாங்க எங்களோட வந்து சாப்பிடுற மாதிரி அவரோட போட்டோ எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அது எப்படி அது மிஸ் ஆகுது? கடவுள்லாம் எப்படி இதுன்னு தெரியல. பட் அவருக்கு இந்த ஜோசியம் கடவுள் மேலதான் அவருக்கு நம்பிக்கை கிடையாது, அவர் ஒரு நாத்திகவாதி தான். அதனால என்ன சொன்னாலும் ஒரு இல்லத்தலைவர் அதெல்லாம் சும்மா பொய் சொல்லாங்க, அதெல்லாம் கிடையாது. பாரு, எனக்கு ஆன்மீகத்துல நம்பிக்கை உண்டு. என்னன்னு தெரியல, அவருக்கு வந்து பேர் வந்து ரொம்ப உச்சத்து கிடைச்சது, அந்த எதிர்நீச்சலா இருக்கட்டும் எல்லாமே. இது எதிர்நீச்சலே அவருக்கு வந்து உலகம் பூரா அவருக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க, உலகம் பூரா அவருக்கு அந்த ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. அது எப்படி, இது என்ன, எப்படி போனாரு, கண்டுச்சிட்டியா என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அது இந்த ஒரு அதிகமான புகழ் கிடைச்சதுனால இப்படி ஆயிடுச்சா, எப்படி ஏது எங்களால ஏத்துக்கவே முடியல ஃபர்ஸ்ட். அவ்வளவு ரொம்ப எளிமையா இருப்பாரு, ஆனா பழக ரொம்ப ஒழுக்கம் சின்சியரிட்டியா இருப்பாரு. எங்கேயாவது போனா ஒரு ஆபீஸ் போனா கூட செருப்பு வேற மாதிரி கிடந்தா கூட இவர் சரியா எடுத்து போடுவாரு. ஆபீஸ்க்கு வந்தவங்க யாரோ கலத்தி தப்பா போட்டிருந்தா கூட, என்ன அறிவு இல்ல கொஞ்சமா இப்படி போட்டிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லி நேரம் எடுத்து போடுவாரு. அப்படி எல்லா வகையிலும் பெர்ஃபெக்டா இருக்குன்னு நினைக்கிற ஒரு ஆள் நம்மளை விட்டு மிஸ் ஆனது மிகப்பெரிய வேதனை. இன்னைக்கு காலையில அவர் இறக்குற வரைக்கும் கூட டப்பிங் பண்ணிட்டு தன்னுடைய கலைக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காருல்ல சார். சோ அது உங்களுக்கு பார்க்கும் போது ஒரு நண்பரா எப்படி சார் இருக்கு? பொதுவா அவரு டப்பிங் தன்னுடைய தொழிலையும் அதே மாதிரிதான். அதாவது சட்டையில இருந்து அவர் போடுற காஸ்டியூம் லைட்டா கசங்கனா கூட போட மாட்டாரு, செருப்பு லைட்டா கிழிஞ்சா லைட்டா கட் ஆயிருச்சுனா கூட அதை மறுபடியும் போட மாட்டாரு. ரொம்ப துல்லியமா இருக்கும்னு நினைப்பாரு. அது நம்ம போட்டிருக்க ட்ரெஸ், நம்ம போட்டிருக்க காஸ்ட் ஜொல்லு எல்லாமே பர்ஃபெக்டா இருந்தா தான் நம்மளால நடிக்கிறதுக்கே கரெக்டா நடிக்க முடியும் அப்படின்னு சொல்ற ஒரு ஆளு. டப்பிங் எல்லாம் கூட இப்ப நாங்கெல்லாம் நடிக்கும் போது எங்களால வெளியூருக்கு வந்துட்டோம்னா யாரையாவது வச்சு பேசுங்கன்னு சொல்லுவோம், ஆனா அவர் அதை ஒத்துக்க மாட்டாரு. அந்த டேப் ஹைதராபாத்துக்கு ஷூட்டிங் இருந்தா அங்க அனுப்புங்க, தென்காசிக்கு இருந்தா அங்க அனுப்புங்க, நான் தான் என் குரல் தான் வரணும் அப்படிம்பாரு. அந்த அளவுக்கு தொழில் நேர்த்தியான ஒரு மனிதர். டப்பிங் பேசிக்கிட்டு இருந்தாரு, பேசிட்டு இருக்கும் போது அவரால் ஏதோ டிஸ்டர்ப் ஆயிருக்கு. அப்ப நான் வந்து பேசுறேன்னு சொல்லி கார் எடுத்துட்டு வந்தாரா, வரும் போதே ரோட்ல பிளாக் ஆயிட்டாரு, அவரால் ஓட்ட முடியல, வண்டி ஸ்டீரிங்ல சாஞ்சிட்டாரு. அப்புறம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் கொண்டு போய் சூர்யா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்களாம், சேர்த்து டாக்டர் செக் பண்ணிட்டு அவரு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெரிய அதிர்ச்சியான செய்தி. இது நம்மளுக்கே இவ்வளவு அதிர்ச்சியா இருக்கு சார். அவங்க குடும்பத்துக்கு, அவங்களோட மனைவி குழந்தைகளுக்கு இந்த எப்படி சார் இத அவங்களுக்கு நீங்க ஒரு ஆறுதல்னா என்ன சார் வார்த்தை சொல்லுவீங்க உங்க கிட்ட இருந்து? இதுக்கு வார்த்தையே கிடையாதுங்க. அவருக்கு ரெண்டு, ஒரு பையன் ஒரு பொண்ணு, ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகல. அந்த பையனுக்கு பொண்ணு பார்க்க சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, நானும் எங்க ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கேன். அவருக்காக தென்காசியில ஒரு பொண்ணும் நாங்க பார்த்தோம், அவருடைய பையனுக்கு. சோகோ கம்பெனில பையன் இன்ஜினியர் அவரு பண்றான், சாப்ட்வேர் கம்பெனில வேலை பார்க்கறான். அவர் சொன்னார், நகை நட்டலாம் வேண்டாம் பங்காளி, பொண்ணு கொடுத்தாங்கன்னா போதும், அதுவே ஓகே தான், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அது இன்னொரு காமெடியா சொன்னாரா சீரியஸா சொன்னாரா தெரியல. ஏற்கனவே ஒரு அலைன்ஸ் ஒண்ணு வந்துச்சு, அது நான் எதிர்நீச்சல் பார்த்துட்டு அந்த ஃபேமிலி வந்து பின் வாங்கிட்டாங்க, ஐயோ இவர் ரொம்ப மோசமான ஆளா இருப்பார் போலுக்குன்னு சொல்லி அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க.
அதனால சொல்லுங்க, நான் நாடகத்துலதான் அப்படி நடிக்கிறேன், நேர்ல அப்படி இல்லைன்னு பொண்ணு விட்ட ஆட்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லுவாரு. அப்புறம் அந்த பொண்ணை வந்து அவர் பையன் மாதிரிதான் ட்ரீட் பண்ணுவாரு. அந்த பொண்ணு பெரிய கார் எடுத்துட்டு அவரை ஏர்போர்ட்டுக்கு கூப்பிட வந்துடும், ரயில்வே ஸ்டேஷனுக்கு கூப்பிட வரும். அந்த அளவுக்கு அது ஒரு பிரில்லியண்டான பொண்ணாதான், அது பையன் மாதிரிதான் அதை ட்ரீட் பண்ணுவாரு. அப்படிதான் அது வளர்த்தாரு. அது எப்படி அந்த மாதிரி மனைவி மேலேயும் ரொம்ப அட்டாச்சா இருப்பாரு. எந்த ஃபங்க்ஷன், எந்த சினிமா எதுனாலும் ஃபேமிலி நான் மூணு பேரையும் கூட்டு வந்துருவாரு. அதுல யாருமே விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைப்பாரு. சினிமாக்காகலாம் கூட்டு வரக்கூடாதுலாம் நினைக்க மாட்டாரு. எல்லா சினிமா ஃபங்க்ஷனுக்கும் கூட்டு வருவாரு. அவங்களுக்கு ஒரு என்டர்டைன் வேணும்ல அப்படின்னு சொல்லுவாரு. அதனால இவ்வளவு இருந்தவர் எப்படி திடீர்னு அவருடைய இழப்பை வந்து எப்படி தாங்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் அது, நம்மளாலே தாங்க முடியல. அவங்களுக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பா கண்டிப்பான விஷயம் சார். அதே மாதிரி அவருக்கு நிறைய நண்பர்கள், இப்போ அத்தனை நண்பர்களும் அவரை வந்து பார்த்து பார்த்து கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இத்தனை பேரையும் சேர்த்து வச்ச ஒருத்தர் இன்னைக்கு இல்லைங்கும் போது யாரோட மனசுமே தாங்க முடியல சார். நீங்க அங்க வர முடியாததால உங்க மனசு எப்படி சார் இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க சார். எனக்கு அந்த நியூஸ் கேட்டதான் ஃபர்ஸ்ட் பொய், அப்படி பொய்யா இருக்கக்கூடாதா அப்படின்னு எவ்வளவோ நான் ஆசைப்பட்டேன். இந்த நியூஸ் பொய்யா இருக்கணும், கடவுளே இப்படி இருக்கக்கூடாது, அந்த வேற ஒரு மாரிமுத்தா இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். பட்டு நம்ம நினைக்கிறது எங்க நடக்குது, அவர் தான் அப்படின்னு சன் டிவி பார்த்தேன். அப்புறம் டைரக்டர் திருச்செல்லூர் சார் என் நண்பர் தான், அவருக்கு நான் போன் பண்ணேன். போன் பண்ணதும் ஆமா சார் இப்படி ஆயிடுச்சு சார் சொன்னாரு. எனக்கு அப்படியே தாங்கவே முடியல, ரொம்ப எந்திரிச்சதுமே பயங்கர கஷ்டம், ஒரே மன கஷ்டம். அந்த ஃபேஸ் பண்ணவே முடியாம ரொம்ப துவச்சிட்டு இருந்தேன். அப்புறம் டைரக்டர் சொன்னாரு, சரி என்ன சார் பண்ண முடியும், நாங்க எதிர்பார்க்கல இப்படி ஆயிடுச்சு. அவருக்கு ஏற்கனவே ஹார்ட்ல ஏதோ ஆன்ஜியோ ஏதோ பண்ணியிருக்காரு, ஸ்டட் வச்சிருக்காரு. ஆனா அது எங்கிட்ட யாருமே சொல்லல, யாருமே எதையுமே தன்னுடைய பிரச்சனையை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு மனிதரா இருந்திருக்காரு. என்ன செய்யணும் தெரியல. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டாரு, டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணிட்டாரா, எப்படி இவ்வளவு சிவியர் அட்டாக் வந்துன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. நண்பருங்க முறையில ரொம்ப உரிமையோட பேசுவார். ஒரு போன் பண்ணிட்டோம்னா எத்தனை மணிக்குனா கூட அந்த மிஸ் கால் பார்த்துட்டு உடனே கூப்பிட்டுருவாரு. பங்காளி சொல்லுங்க என்ன விஷயம், ஷூட்டிங்ல இருந்தேன், ஷார்ட்ல இருந்தேன், அதனால எடுக்க முடியல, சொல்லுங்க பங்காளி அப்படின்னு ஒரு உரிமையோட அதட்டலோட பேசக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் இழந்துட்டோம். என்ன பண்றது, கண்ணதாசன் சொன்ன மாதிரி என்ன செய்ய முடியும், வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் வாழ்பவருக்கு இங்கு இடமில்லையே அப்படின்னு சொன்ன மாதிரி என்ன குடும்ப பத்து வருஷம் இருந்திருக்கலாம்னு தோணுது. வேற ஒண்ணும் இல்ல, மனித வாழ்க்கையில எல்லாரும் போத்தான் போறோம். ஒரு 60ங்கிறது ஒரு 70 வயசு வரைக்கும் அது அட்லீஸ்ட் இருந்திருக்கலாம். ஒரு 56 வயசு தானே ஆகுது, 30-14 ஆண்டுகள் இருக்கு அதுக்குள்ள. அது நல்லா சம்பாதிச்சிருக்கிறது, ஆக்டிவா இருந்த காலம், படுத்து கூட இருக்கல, ஒரு நாள் கூட படுக்கல. அது நல்ல சவா இருந்தா கூட இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்க கூடாதுன்னுதான் வேதனையா இருக்கு. இப்போ ஒரு புதுசா வீடு கட்டிட்டு இருக்காரு, நீங்க ஏற்கனவே சொல்லிருப்பீங்க அவர் வந்து பார்த்து பார்த்து கட்டிட்டு இருக்காரு வீட்டை. அந்த வீட்டுல உள்ள ஒவ்வொரு ரூமும் எப்படி இருக்கணுங்கிறத படம் வரைஞ்சு காமிச்சாரு. நான் தான் தலைவர் இன்ஜினியர் மாதிரி, நான் தான் இன்டீரியர் டெக்கரேட்டர், இந்த இடத்துல ஒரு திருவள்ளுவர் சிலை வரணும், இந்த இடத்துல இது வரணும், இந்த இடத்துல ஒன்னு ஒன்னும் ஒவ்வொரு ரூம்லயும் என்னென்ன வரணும், என்னோட ரூம்ல என்ன இருக்கணும். அவர் கொஞ்சம் பெயிண்டிங் டேஸ்ட் உண்டு. வைரமுத்து சிவாஜி சாரு எல்லாருக்குமே பெயிண்ட் பண்ணி அவங்களுடைய போட்டோவை வீட்டுக்கு கொடுத்து அனுப்புவாரு, கவிதை எழுதி அனுப்புவாரு. நல்ல கவிதை 4 லட்சம் உண்டு ரூம்ல. ஒன்னொன்னும் அந்த பொருள் எங்கெங்கெல்லாம் போய் வாங்கணும், பாண்டிச்சேரில எல்லாம் போய் வாங்கி அந்த பொருள்லாம் இப்ப ஸ்டாக் பண்ணி வச்சிருக்காரு. அந்த வீட்டுக்குன்னு குடியேறல, குடி போறதுக்குள்ளே இறந்துட்டாருங்கிறது ஒரு பெரிய வேதனையான விஷயம். அவருடைய ரூம் எல்லாம் அவ்வளவு பெர்ஃபெக்டா பண்ணிட்டு இருந்தாரு. அந்த பெட் எப்படி இருக்கணும், அதோடைய வுட் எப்படி இருக்கணும், அதோட கண்ணாடி எங்க இருக்கணும், அது ஒன்லி பெர்ஃபெக்ஷன் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. எப்படி இத எவ்வளவு தாங்க முடியாது, அவங்க மனைவி குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும், நம்ம அப்பா இதெல்லாம் வாங்கினாரு, எல்லாம் வாங்கி வச்சிட்டாரு. இன்டீரியர் பண்ணிட்டு உள்ள போனோம் அவ்வளவுதான். நேமா இந்த பொங்கலுக்கு போயிருப்பாரு அல்லது அடுத்த மாசம் போயிருப்பாரு. அவர் கூட இந்த பொங்கல் ஏப்ரல் அப்படிலாம் போகணும்னு நினைக்க மாட்டாரு. முடிஞ்சிச்சு நான் போயிடணும் தலைவர், என்ன சென்டிமெண்ட், என்ன நாலு கலவை பார்த்துக்கலாம் அப்படின்னு பாரு. கான்பிடண்டான ஒரு ஆள் தான். இவ்வளவு ஒரு முற்போக்குவாதி, இவ்வளவு ஒரு நெஞ்சு திடகாத்திரமான ஒரு ஆளுக்கும் இதை இவ்வளவு டக்குன்னு அட்டாக் பண்ணுங்கிறத நம்ப முடியல, ஆச்சரியமா இருக்கு. சார் அவர் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு சார், எதிர்நீச்சல்ல நெஞ்செல்லாம் ஏதோ பண்ணுது, தப்பா நடக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு டைலாக் பேசியிருப்பாரு. அது எதேச்சா நடந்தது, அதுக்காக அதை நம்ம சொல்ல முடியாது. அவர் அதுல நம்பிக்கை கிடையாத ஆளு, அதுல சொன்னதுனாலதான் இறந்துட்டாருலாம் நம்ம சொல்ல முடியாது. சில நீச்சல் சீரியல் நம்ம சொல்றோம், நான் நாளைக்கு பெரிய கோடீஸ்வரன் ஆயிரும்னு சொல்றோம், அது உடனே அப்படி நடக்கக்கூடிய நடக்குதா இல்ல, இது எதிர்பாராம சொன்னதும் நடப்பதும் அப்படி இருக்கு. இனிமே நடிக்கிறவங்களுக்கு இதை பத்தி நம்ம பெருசா பேசணும், இனிமே நடிக்கிறவங்க பயந்துருவாங்க, அந்த மாதிரி ஒரு டயலாக் இருந்தாலே பேசாம ஓட்டுருவாங்க. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. சிவாஜி கணேசன் 200 படத்துல 225 படம் நடிச்சாருனா அதுல ஒரு 50 படத்துல இறந்து சாகுற மாதிரி நடிச்சாரு, அதுக்காக செத்தா போயிட்டாரு. எத்தனையோ படத்துல வசனங்கள்லாம் அப்படி பேசியிருக்காங்க. இன்னும் அந்த மாதிரி சாகுற சீன் எடுத்தா கடைசியில அந்த சீன் முடிச்சதும் சிரிக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் எடுத்துக்குவாங்க, சும்மா அது ஒரு சென்டிமெண்ட்.
அப்படி இருக்கு. பட் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சொன்னதுனாலதான் இறந்துட்டாரு அப்படிலாம் இல்ல. உங்களுக்கும் அவருக்கும் எனக்கு நட்பு இருக்கும்ல சார், அந்த நட்பை பத்தி ஒரு சில வார்த்தைகள். அதாவது ஒரு அந்த சக நண்பர்கள் கூட கொஞ்சம் திறமைசாலியா இருக்கணும்னு நினைப்பாரு. ஒரு திறமை கம்மியானவர்களோ ஏதாவது ஒரு எஃபிஷியன்ட் இல்லாதவங்க கிட்ட கூட அவ்வளவு நட்பு வச்சிருக்க மாட்டாரு. இப்ப நம்மகிட்டனா நம்ம நேட்டிவிட்டி, நம்முடைய வில்லேஜ், நம்மளும் ஒரு டைரக்டர், 10 படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன், நிறைய படம் நடிச்சிருக்கேன், நிறைய கருத்து தெரியும். அவர் சொன்ன விஷயங்கள் சொன்னார்னா அந்த கதையில கதைகளை நான் கருத்து சொல்லுவேன். இப்படி ஒரு சக தோழரா இருந்து அவருக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கேன். அவர் என் நமக்கு அட்வைஸ் பண்ணுவாரு, பங்காளி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், ஏன் இந்த பட்டணம் இப்படி போட்டீங்க, இந்த பட்டணம் இங்க போய்ங்க, இந்த பட்டணம் ஏன் போடாம போட்டீங்க, இந்த வேஸ்ட் என் கீழே இறக்கி கேட்டுங்க, ஒன்னு ஒண்ணுக்கும் நமக்கு அட்வைஸ் பண்ணுவாரு. அவர் எப்படிலாம் இருக்காரோ அதே மாதிரி எதிராளியும் சின்சியரா இருக்கணும்னு ஆசைப்படுவாரு. ரொம்ப நல்ல நண்பர், நிறைய விஷயங்கள் பேசுவோம். இப்படி சொல்லி வருவார். அதாவது நாங்க முத முதல்ல எதிர்நீச்சல் நடிச்சுட்டு இருக்கோம், அப்போ சன் டிவியில விழா எடுக்கிறாங்க. அந்த விழாவுக்கு நானும் போயிருந்தேன். மாரிமுத்து வராரு ஸ்டேஜில், எதிர்நீச்சல்ங்கிற சீரியல் புதிதாக வரப்போகிறது அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்றாங்க எங்களை எல்லாரையும். அப்போ என் காதுக்குள்ள சொல்றாரு, பங்காளி அடுத்த வருஷம் நான் வில்லன், சிறந்த வில்லன் அவார்டு நான் தான் வாங்க போறேன், எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னாரு. எனக்கு கூட என்னடா இவ்வளவு கான்ஃபிடண்டா சொல்றாருன்னு ஆச்சரியமா இருந்துச்சு. சொன்ன மாதிரியே அதுக்கு அடுத்த வருஷம் சன் டிவியில பெஸ்ட் வில்லன்கிற அவார்டை அவர் வாங்கினார். இந்த அளவுக்கு அவர் வந்து கான்பிடண்டா இருப்பார். நம்மளை எவன் அடிச்சு நான் பார்த்துருவோம், நம்ம தான் நிக்கிறோம், நம்ம தான் அடிக்கிறோம், நம்ம தான் ஜெயிக்கிறோம், நம்ம தான் தூக்குறோம் அப்படிலாம் சொல்ற ஒரு ஆள். நல்ல நண்பன், சொன்னபடி அவர் நடந்தாரு. இறைவன் தான் ஏதோ அவருடைய விதி முடிந்ததா என்னன்னு தெரியல. இவ்வளவு சீக்கிரம் அவர் அழைச்சிருக்க கூடாது. இறைவன் மீது கூட நமக்கு செல்லமா கோபம் வருது. இனி மாரிமுத்தையாவோட வாயால உங்களை பங்காளி அப்படின்னு கூப்பிடுற அந்த ஒரு விஷயம் இல்லங்கும் போது உங்களுக்கு எப்படி சரி இருக்கு? இனி அவரால கூப்பிட முடியாது அப்படிங்கும் போது நீங்க எப்படி சரி இருக்கு? ஒரு வகையில அவரோட பாணியில சொன்னா நாம இதை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். என்ன பண்ண முடியும்? விதி முடிஞ்சு போகும்போது அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அவரே சொல்லுவாரு, பங்காளி போயிட்டா விட்டுறணும் பங்காளி, அதுக்காக நம்ம என்ன பிடிச்சி அழுதுகிட்டே இருக்கக்கூடாது பங்காளி, ஏதா வந்தா பாக்கணும், ஜெயிச்சா பாக்கணும், தோத்துட்டா ரைட்டு, தோத்து தோல்வி ஒத்துக்கிட்டு ஒதுங்கிக்கணும் பங்காளி. நடிக்க தெரிஞ்ச வரைக்கும் நடிப்பேன், நடிப்பு எனக்கு வரலையா, மார்க்கெட் வரலையா, நாளைக்கு நான் ஒதுங்கிடுவோம் பங்காளி, அப்படி ஒரு மாதிரி பேசுற ஆளு தான். இருந்தாலும் அது வலிங்கிறது மனிதர்களுக்குள்ள இருக்கும்ல. நம்ம எவ்வளவுதான் ஒரு போக்கு பேச்சு பேசினாலும், நேற்று இருந்தவர், நேற்று நம்மோட இருந்தவர், நேற்று நம்மோட பேசினவர் திடீர்னு இல்லை அப்படின்னா அது நமக்கே பயம் வந்துருச்சு, ஒரு ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா இது உலகத்துல இவ்வளவு இவ்வளவு குயிக்கா கூட ஒரு மனிதனுக்கு ஒரு முடிவு இருக்குமா அப்படின்னா ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் நம்ம ஏத்துக்கிட்டு தானே ஆகணும், வேற வழி இல்லையே. எல்லாருமே இந்த உலகமே அதை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். நான் ஃபேமிலியே அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். வலி என்பது ஒரு 40 நாளைக்கு இருக்கும், வேற வழி இல்லை. அதுக்கப்புறம் அதுவும் கடந்து போகும், ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களும் நம்பிக்கை இருக்கு, அவர் அப்பா கொடுத்த நம்பிக்கையோட அந்த குழந்தைகள் நிச்சயமா அவங்க எதிர்நோக்கி வாழ்வாங்க. அவருக்கு அந்த ஆன்மீகத்துல நம்பிக்கிறனாலும் அவருடைய ஆத்மா அவர்களை ஆசீர்வதிக்கும்ங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சார், நிறைய விஷயங்கள் அவர் கலைக்காக நிறைய அர்ப்பணிச்சிருக்காரு சார். உங்களுக்கும் அவருக்கும் இடையே அந்த கலையை பத்தி பேசியிருப்பீங்களா? இது இப்படி பண்ணணும், இது அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பார்ல, அப்படி ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு ஞாபகம்னா எது சார் இருக்கும்? கலைன்னு பார்த்தா சிவாஜி கணேசனோட மிகப்பெரிய ரசிகர். சிவாஜி அங்குலம் அங்குலமாக ரசிக்கக்கூடியவர். சமீப அவர் சொல்வார், சிவாஜி தான் தலைவர், நமக்கெல்லாம் முன்னோடி, அவருடைய படங்கள் பார்த்ததாலதான் நம்ம உயிர் வாழ்றோம், இன்னைக்கு நாம நடிக்கிறோம்னா அது சிவாஜி சார் தான் காரணம்னு சொல்லுவார். அது உண்மை. நானும் அவரும் சிவாஜியோட மிகப்பெரிய வெறித்தனமான ரசிகர்கள். அதுக்கடுத்து சமீபத்திய நடிகர்கள், அவர் வடிவேலுக்கு பெரிய ரசிகர். நான் சொன்ன வடிவேலை வச்சு நானா 4 படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். வடிவேலுக்கு மேல அவர் மாரிமுத்துக்கு மிகப்பெரிய மரியாதை. நடிகன் பங்காளி, நம்ம நேட்டிவிட்டியான நடிகன், அவன் அடிக்க முடியாது பங்காளி, கலக்கிற பங்காளி, பெருசா பேசுவாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு கலைஞனையும் அவர் நல்ல, கமலஹாசன் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி திறமைசாலிகளெல்லாம் ரொம்ப லைக் பண்ணுவாரு, அவங்க மேல ஒரு பெரிய மரியாதை வச்சு. ரஜினி சார் பழகுறதுல ரொம்ப நல்ல மனுஷன், அவரோட நான் பழகினேன்னு சொன்னாரு. அவர் எதிர்நீச்சல் தொடரை பத்தி ரொம்ப ஆர்வமா கேட்டதா சொன்னாரு. அது நானும் நேரம் கிடைக்கும் போது பாத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. அதெல்லாம் சொல்லுவாரு, நிறைய விஷயங்கள் பேசுவாரு. நல்ல ஒரு பயங்கரமான திறமைசாலி. அவருடைய விட்டிருந்த அவருடைய படங்கள் கூட டைரக்ட் பண்ணிருப்பாரு. விரைவில் பண்ணலாம்லாம் ஐடியாலாம் சொல்லிட்டு இருப்பாரு. நம்ம இதோட விட்டுறக்கூடாது, மறுபடியும் டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். சரி தலைவரை சேர்ந்து பண்ணுவோம், நீங்க பண்ணும்போது நான் கூப்பிடு, என்ன கூப்பிடுங்க, நான் பண்ணும்போது உங்களை கூப்பிடுறேன், ரெண்டு பேரும் அடிக்கிறதுக்கா டிஸ்கஸ் பண்ணிக்கோங்கலாம் சொல்லுவோம், பேசுவோம். நம்மளை விட்டு போயிட்டாரு இல்லையா, என்ன பண்ண முடியும்? சார், இனி ஆதி குணசேகரன் இல்ல அப்படிங்கறத மக்கள் ஏத்துக்கிற நிலைமையில மக்கள் இல்ல சார், அதை பத்தி நீங்க என்ன சார் சொல்ல விரும்புறீங்க?
இது என்னன்னு கேட்டாமா ஒரே ஒரு விஷயத்த நம்ம ஒத்துக்கணும், என்னதான் நண்பனா இருந்தாலும் என்னதான் அந்த கேரக்டர் இல்லைன்னா அந்த உலகமே இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் சாதாரண மக்கள் பேசுறதுதான். இந்த உலகத்துல ஒண்ணு போனா இன்னொன்னு வந்துடும், அதை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளும். கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்படும், ஐயையோ அந்த அளவுக்கு இல்லை அந்த அளவுக்கு இல்லை, இப்ப இவருக்கு பதில் இவர் அப்படின்னு வேற ஒரு நடிகரை போட்டுதான் எடுக்கணும், வேற வழி இல்லை, சன் டிவியில அவ்வளவு பெரிய தொடரை நிப்பாட்ட முடியாது. அப்போ குணசேகர அளவுக்கு நடிக்கலாம் எல்லாருக்கும் தோணும் ஆரம்பத்துல. உண்மையிலே அவருக்கு பதிலாக நடிக்கும் நண்பர் கலைஞர் ஒரு அற்புதமான கலைஞரா இருந்தா போக 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 அது பழகிவிடும், அது பழகிடும். ஒன்னும் உலகம் உலகத்துல யார் இருந்தாலும் இல்லைன்னாலும் இந்த உலகம் இயங்கி கொண்டுதான் இருக்கும், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. நம்முடைய நெருங்கியவர்கள் போயிட்டாங்களோ வழி மட்டும்தான் நம்மகிட்ட இருக்குமே தவிர, இந்த உலகம் நாலஞ்சு நாளைக்கு அப்படி எப்படி பேசும், அதுக்கடுத்து வேற ஒரு செய்தி வரும், அந்த செய்தியை நோக்கி ஊடகங்களும் மக்களும் திரும்பி விடுவார்கள், அது ஆஸ் யூஷுவல் ஆயிடும். வழி அந்த சம்மந்தப்பட்ட குடும்பங்களுக்கும் எங்களை மாதிரி நண்பர்களுக்கும் மட்டும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும், அதுவும் காலப்போக்கில் அந்த வழிகளும் வடுக்களாய் மாறி காயங்களாய் மாறி வழியும் மறந்துடும். ஏன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒன்னொன்னு சந்திச்சுக்கிட்டே இருக்கும், நம்ம அப்பாவை இழந்தோம் அம்மாவை இழந்தோம், இப்படி ஒவ்வொரு உறவுகளையும் நாமளும் ஒவ்வொரு காலகட்டத்துல இழந்துகிட்டு தான் இருக்கும். என்ன பண்ண முடியும், கொஞ்சம் வலிச்சுது அப்புறம் சரியாயிருச்சு இல்ல, அந்த மாதிரி இதுவும் கடந்து போகும், வேற வழி இல்லை. நீங்க கடைசியா அவர்கிட்ட பேச சில வார்த்தைகள் என்னவா இருந்தது? அதை நான் ஏற்கனவே சொன்ன பங்காளி, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சாப்பிடுறோம், அவரோட நான் ஒரு போட்டோ எடுக்கணும், அதான் என் ஆசைனாரு. அந்த கடைசி ஆசை கூட நிறைவேறாம போயிடுச்சு, அதுதான் அர்த்தம். அவரு கூட போட்டோ எடுக்கிறதுக்கு எத்தனை பேர் வரிசையில் நிற்கும் போது அவரு ஒரு ஆளோட போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டார் இல்லையா, அது நடக்கல. மனுஷ வாழ்க்கையா தானே, நாம நினைச்சது எங்க நடக்குது, அவன் என்ன நினைக்கிறானோ அதான் நடந்துட்டு இருக்கு. வருத்தம் இருக்கிறது, வேதனை இருக்கிறது, வலி இருக்கிறது, இருந்தாலும் இது காலப்போக்கில் மாறும், அவர்கள் குடும்பத்துக்கும் அந்த வலி மாறும். அந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணம், அந்த பையனுக்கு ஒரு கல்யாணம் நடக்கும், அங்க ஒரு குழந்தை பிறக்கும், சரி அப்பாவே பிறந்துட்டாரு அப்படின்னு அவங்க நினைப்பாங்க, அவ்வளவுதான். இந்த உலகம் இயங்கிக் கொண்டுதான் இருக்கும், அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும், இதுதானே வாழ்க்கை. வலியும் சோகமும் வேதனையும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் மூணு வாரம் கூடி போனா 40 நாள், 40 நாள்ல எல்லாமே சரியாயிடும் நம்புறேன். என்ன பண்றது, இந்த உலகத்துல பிறந்துட்டோம், சோகத்தையும் வலியையும் வாழ்க்கையும் ஏற்றுக்கொண்டுதானே ஆக வேண்டும். நன்றி சார். ஓகே, நன்றி. நீங்க சாரை பத்தி பேச அத்தனை வார்த்தைகளுக்கும் நன்றி. நீங்களும் இதுல இருந்து சீக்கிரமா மீண்டு வரணும் நாங்க கேட்டுக்கிறோம் சார். நன்றி சார். தேங்க்யூ, நன்றி.